செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வாகன ஓட்டிகள் பலர் தாங்கள் செய்யும் பணி அல்லது தங்களின் பதவி குறித்தான ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டிக்கொண்டு காவல்துறை நடவடிக்கையில் தப்பித்து வருவதாக பரவலாக குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இது தவிர கட்சி சார்ந்த சின்னங்களின் ஸ்டிக்கர்களையும் ஒரு சிலர் ஒட்டி வருகின்றனர். இவற்றை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களும் அரங்கேறி வருவதாக போக்குவரத்து காவல்துறையினர் சந்தேகித்தனர். கூடுதலாக குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வாகனத்தில் இத்தகைய ஸ்டிக்கர்களை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்து வருகிறார்கள். அந்த வகையில் போலீஸ், அட்வொகேட், டாக்டர், மீடியா, தலைமைச் செயலகம், சென்னை மாநகராட்சி மற்றும் இராணுவம் போன்ற ஸ்டிக்கர்களை தனியார் வாகனங்களிலிருந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என சென்னை காவல்துறை வாகன உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அதையும் மீறி ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்களை இயக்கினால் வாகன ஓட்டிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கும் போக்குவரத்து போலீசார் நம்பர் பிளேட்டுகளில் பதிவெண்ணை தவிர வேறு எந்த ஸ்டிக்கரும் இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டிக்கர்களை அகற்றுவதற்கு வரும் 1ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்கள் மீது மே 2ஆம் தேதி முதல் அபராதம் விதித்து மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.